டைம்ல வந்து கலகலா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அது அன்னைக்குன்னு பார்த்து முக்கியமா முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்கடா அங்க நிக்குது பாருங்க அது வாங்கிட்டாங்க அதனால ரொம்ப கஷ்டம் தான் எல்லாத்துக்கும் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தான் கண்டிப்பா ரெண்டு ஃபேன்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு தகராறு வராம இருந்தா போதும் தமிழ்நாடு முட்டாள்தனம் I'm Sunny Leonie and please subscribe to White Horse பொங்கல் 13 14 15 16 எல்லாம் வந்து ஸ்பெஷல் ஷோ இல்ல அப்படின்னு இப்பதான் சொல்லியிருக்காங்க சோ அத பத்தி இப்ப ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க அதை பர்சனலா எப்படி ஃபீல் பண்றீங்க அது சின்ன ஏமாற்றம் தான் ப்ரோ அது அது உண்மையா டிசப்பாயிண்ட் தான் எல்லாமே பட் ஃபேமிலியோட வந்து பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கல் டைம்ல வந்து ஸ்பெஷல் ஷோலாம் கேக்குறாங்க ஆமா ஆமா பாத்தோம் அது இப்ப ஃபேனா உங்களுக்கு எப்படி டிசாப்போயிண்ட்மெண்டா இருக்கு ரொம்ப ரொம்ப டிசாப்போயிண்ட் பண்ணுங்க ஏனா வந்து நாங்க வந்து ஃபேன்ஸ் வந்து பாக்குறதே வந்து ஸ்பெஷல் கோக தான் வருது அதுலயும் இங்க வந்து ரசிகர் பண்றது போயிருது ஓகேவா ஒரு டிக்கெட் 3000 ரூபாய் 3500 ரூபாய்ன்றாங்க எப்படி ப்ரோ வாங்க முடியும் 1000 ரூபாய் சொன்னா கூட ஏதோ வாய்ப்பு இருக்கு ப்ரோ நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் நீ எவ்வளவு நாள் ட்ரை பண்றீங்க நான் 3 நாள் ட்ரை பண்றேன் ப்ரோ சாட்டர்டே சாயங்காலம் வந்தோம் ப்ரோ இன்னும் வரைக்கும் கிடைக்கல அதுதான் இங்க ரொம்ப வெறுப்பாயிடுச்சு சரி லீவ் டைம்ல ஸ்கூல் படிக்கிறேன் லீவ் டைம்ல வந்து கலகலா பாக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அது அன்னைக்குன்னு பார்த்து முக்கியமா கட்டு விட்டாங்க சரி பாக்கலாம் ரசிகர்களே ரசிகர்களே தூக்கி விடுவோம் ப்ரோ சரி ரசிகர்கள் ஏற்கனவே ஃப்ளோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கேன்சலேஷன் வந்து ரசிகர் எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது பர்சனலாக நீங்கள் ப்ரோ அவ்வளோதான் இம்பாக்ட்னு இதில் எதுவும் இல்லை ப்ரோ ஓப்பனாக சொன்னால் ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு நாள் பார்க்கணும்னு கண்டிப்பாக வந்துடுவாங்க ஓகே மெயின் அதுதான் ஓகேவா ஃபஸ்ட் நாள் யாராக இருந்தாலுமே வந்துடுவாங்க ஃபேன்ஸ்னால் இதில் என்ன இம்பாக்ட்னா ரெண்டு ஃபேன்ஸ்க்குள்ளேயும் ஏதோ ஒரு தகராறு வராமல் இருந்தால் போதும் ஸோ அஜித் படம் விஜய் படம் ஒன்றா வருதுனால ஸோ சண்டே வந்துடும் எப்படி இருந்தாலும் வந்துடும் கன்ஃபார்மு ஸோ அதை வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறது அப்படி பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஷோ இல்லைன்றது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும் ரொம்ப ப்ரோ வேணும்ட்டே பண்ணுறாங்க ப்ரோ அவங்களே டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க ப்ரோ ஏன் எதனால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதா ப்ரோ என்ன ப்ரோ ஆப்போசிட் சீட்டு யார் இருக்காங்க தெரியும் உங்களுக்கே தெரியும்ல தளபதி அவங்களா கூட இருக்கலாம் ப்ரோ தளபதினாலே ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் வராதுனால ஆமாம் ப்ரோ வீரம்பு ஜில்லா வந்துச்சு அப்போ கூட அவ்வளோ இல்லை இப்போ அவங்களே டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க டிக்கெட்டுக்கு இவங்களே டிக்கெட் இருந்தால் கூட இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு டிசப்பாயின்ட் பண்ணுறோம் நைட்டு 1 மணி போகலாம் பார்க்கலாம் சதுரை வரும் நாங்கள் தான் எப்பயுமே இந்த வாட்டி நாங்கள் தான் இப்போ வீரம் ஜில்லா டைம் வந்துச்சு அப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ என்ன பிரச்சனைன்றது நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா தேவையில்லாத விஷயம் தான் ரசிகர்கள் ஏற்கனவே நம்ம கத்தி பார்க்கறதுக்கு 2-3 ஷோ தான் இருக்குது உடனே பிரிச்சிட்டாங்க சும்மா ஒருத்தன் தமிழ்நாடு முட்டாள்தனம் அது அவங்க நினச்சா போடுறாங்க சட்டம் அவங்க இது பண்ணுறது அவங்கள வந்து கேட்கறது யார் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து இவனுக்கு வந்து சொல்கிறது வந்து பார்த்தா இவனுக்கு ரூல்ஸ் போடுறானுங்க மக்களுக்கு வந்து இவனுக்கு ஏமாத்துறானுங்க இவனுக்கு வந்து நான் வந்து அதிகமாக திட்ட விரும்பலை I'm Sunny Leonie and please subscribe to White Horse